மீனவள நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வர நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை செய்யறதுக்காக பாஜகவுடைய நிர்வாகிகள் கூட்டம் தமிழகத்துடைய பாஜக தலைமையகமான கமலாலயத்துல ஜனவரி 28ஆம் தேதி நடைபெற்றுருச்சு. இந்த கூட்டத்துல தமிழகத்துடைய பாஜக தலைவர் அண்ணாமலை, மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பொதுச் செயலாளர்கள், அமைப்பு பொதுச் செயலாளர், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும், மற்ற மாவட்ட தலைவர்களும் இதுல கலந்துகிட்டாங்க. இந்த கூட்டம் காலையில 10:30 வாக்குல தொடங்கி மதிய உணவுக்கு பிறகு மாலை வரை நின்றுருக்கு. இந்த கூட்டத்துல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து பாஜக தரப்புல விவாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த கூட்டத்துல அதிமுகவோட கூட்டணி அமைச்சு பாஜக தேர்தலை சந்திக்கிறதால பாஜகக்கு என்னென்ன பயன்கள், அதே போல அதிமுக கூட கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சா அதுல என்னென்ன மாதிரியான பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாவட்ட தலைவர்கள் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. இந்த கேள்வியை கேட்டதுமே பல மாவட்ட தலைவர்கள் கட்சியை தமிழகத்துல தனியா வலுப்படுத்துறதுக்கு கூட்டணி இல்லாம தேர்தலை தனித்து போட்டிட்டுதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சில பேரு யதார்த்தத்தை உணர்ந்து அதிமுக கூட கூட்டணி நாகர்கோவில், கோவை ஆகிய இடங்களோட மேயர் பதவிகள் பாஜக வர வேண்டும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. இந்த நிலையில அதிமுக கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கலாமா இல்ல வைக்காம சந்திக்கலாமா அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறது. சீனியர் பாஜக தலைவர்கள் கிட்ட ஒரு பெரிய ஆர்வத்தையே ஏற்படுத்தியிருக்கு. நீண்ட நேர விவாதத்துக்கு பிறகு இந்த விஷயத்துல முடிவெடுக்கிற அதிகாரம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட கொடுக்கப்பட்டதா முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்ச பொன் ராதாகிருஷ்ணன் பேசும்போது, ஏற்கனவே சென்னை உட்பட 4 மாவட்டங்கள்ல விருப்ப மனு நேர்காணல் நடைபெற்றுடுச்சு. இன்னும் நாளை மறுநாள் எல்லாம் வந்துட்டு தமிழகத்துடைய அனைத்து பகுதிகளிலுமே விருப்ப மனு நேர்காணல் முடிக்க. இந்த நிலையில ஜனவரி 31ஆம் தேதியில இருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்படும். அது மட்டும் இல்லாம பாஜக உடைய அனைத்து மாவட்ட தலைவர்கள்கிட்டயுமே காணொலி மூலமா தலைவர் அண்ணாமலை நிறைய கருத்துக்களை வழங்கி இருக்கிறாரு. பாஜக உடைய ஆரம்ப கட்ட பணிகள் தேர்தல் குறித்து எல்லாமே கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு. இன்னும் 2 நாட்கள்ல வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவாங்க. கூட்டணி தொடர்பா இன்னைக்கு எல்லா மாவட்ட தலைவர்களோடையுமே வந்து ஒரு பெரிய விவாதம் நடைபெற்றுச்சு. இறுதியில அதுக்கான முடிவெடுக்கிற பொறுப்பு தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு அப்படிங்கறத எல்லாத்தையுமே நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம அதிமுகவோட கூட்டணி சுமூகமா போதுனோ இல்ல சுமூகமா போல அப்படின்னோ எந்த கருத்தையுமே நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் சந்திப்புல பட்டும் படாம பேசியிருக்கிறாரு. கடந்த ஜனவரி 24ஆம் தேதி பாஜகவுடைய தலைமையகமான கமலாலயத்துல மையக்குழு கூட்டம் நடைபெற்றுச்சு. இதுல அதிமுக மீது இருக்கிற அதிருப்தி அங்க பாஜக உடைய தலைவர்கள் வெளிப்படுத்தின நிலையில அடுத்த நாளான ஜனவரி 25ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்துல பாஜக உடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேசும்போது மிகவும் தரக்குறைவான வார்த்தைகள்ல அதிமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர்களை குறிப்பிட்டு பேசினாரு. இது பத்தி ஏற்கனவே பாஜக நயினார் நாகேந்திரனை வச்சு அதிமுகவை ஆழம் பாக்குறாங்க அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்துக்கு அண்ணாமலை வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்த நிலையில இப்போ அதிமுக கூட கூட்டணி வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கேள்விக்கு பிறகு அதிமுக பாஜக உறவுல விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு கணிக்கப்படுது. என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் உடனடியா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.